இஸ்லாமியர்களின் தங்களின் வாழ்வில் கடமைகளில் முக்கியமானதாக கருதப்படும் புனித ஹஜ் யாத்திரைக்காக ஆண்டுதோறும் முஸ்லிம்கள் சவுதி அரேபியாவில் மெக்கா மதினாவுக்கு பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு ஹஜ் கமிட்டியின் மூலம் கடந்த ஜூன் 10 திருச்சியிலிருந்து புனித ஹஜ் யாத்திரை மேற்கொண்டவர்கள் பயணம் முடிந்து நேற்று இரவு திருச்சி வந்தடைந்தனர். அவர்கள் தங்களுக்கு சரியான முறையில் வசதிகளை ஹஜ் கமிட்டி ஏற்படுத்தி தரவில்லை என்று குற்றம் சாட்டினர். ரொம்ப மனவளர்ச்சி கஷ்டங்கள் ரொம்ப அதிகமாகி ஹஜ் கமிட்டி மூலிமா எந்த ஒரு சரியான ஒரு வழிமுறைகள் இல்லை. அதனால் வந்து மக்கள் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஹஜ்ஜி வந்து கடமை வந்து ஒரு 5 அந்த 5 கஷ்டப்படுறது வந்து ரொம்ப எல்லையில்லாத கஷ்டம். இதுக்காக தான் இறைவன் வந்து மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு வெகுமதியை கொடுக்குறான். ஆனால் அந்த 5 இல்லாமல் இடையில் இருக்கப்பட்ட ரூமை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கணும், ரூமில் பண்ணி கொடுக்கணும், எங்களுக்கு ரூமில் வந்து சௌரியங்கள் பண்ணி கொடுக்கணும். ஹஜ்ஜி கமிட்டியிலேருந்து எங்களுக்கு ஆளுங்க வந்து அவங்க துணை இருந்து துணைக்கு வழிகாட்டணும். இது மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ குரு ஞானசம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் இத்திட்டத்தை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் சா கண்ணப்பன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அவர் மாணவர்களுக்கு காலை உணவு பரிமாறி அவர்களுடன் அமர்ந்து உணவு சாப்பிட்டார். பின்னர் அவர் கூறுகையில், நேற்று ஊரக பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை நகர்ப்பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுவது குறித்து அரசு பரிசீலிக்கும் என்று கூறினார். தமிழகத்தில் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் 3995 துவக்க பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டத்தில் துவக்கி வைத்ததை தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள மேலூர் ஊராட்சிக்குட்பட்ட உட்லேண்ட்ஸ் எஸ்டேட் அரசு உதவி பெறும் துவக்கப்பள்ளியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மு அருணா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். பின்பு பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவினை வழங்கி குழந்தைகளுக்கு ஊட்டிவிட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகங்களில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் தற்செயல் விடுப்பு போராட்டம் நடத்தினர். இதில் கோரிக்கைகளாக கலைஞர் கனவு இல்லம் மற்றும் ஊரக வீடுகள் பழுது நீக்கும் திட்டத்துக்கு உரிய ஊழியர் கட்டமைப்பை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்செயல் விடுப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் பணிகள் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாக்கியது குறிப்பிடத்தக்கது. நந்திவரம் கூடுவாஞ்சேரி நாடார் நண்பர்கள் குழு சார்பில் கூடுவாஞ்சேரியில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் நடுநிலைப் பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழாவை பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் காமராஜரின் சாதனைகளை புகழை வில்லுப்பாட்டு மூலம் பாடியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. பின்னர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு 500 பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் இனிப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு 1 TMC தண்ணீர் கூட தர மறுத்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ள கர்நாடக அரசை கண்டித்தும் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட மத்திய அரசு உரிய அழுத்தம் தர வேண்டும். தமிழக அரசு அனைத்து கட்சி மற்றும் விவசாய சங்கங்களை உடனடியாக கூட்டி பேசி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் தஞ்சை ரயில் நிலையம் வேளாங்கண்ணி செல்லும் வாஸ்கோட காமா விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையிலையும் அதே போல கடந்த 11 கூடிய காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கர்நாடக அரசாங்கம் உடனடியாக காவிரியில் தமிழகத்துக்கு வினாடிக்கு 11,000 தண்ணி திறக்கணும், 11 வரக்கூடிய ஜூலை 31 பரிந்துரை வழங்கியிருக்குது. கர்நாடக அரசாங்கம் அந்த மாநில முதலமைச்சர் இந்த பரிந்துரை ஏற்க மாட்டோம், தமிழகத்துக்கு தண்ணி திறக்க முடியாதுன்னு கடந்த சில நாட்கள் முன்னாடி அறிவித்தாங்க. இதை நாங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக காவிரியில் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைப்படி தண்ணீர் திறக்கணுங்கிறத வலியுறுத்தியும், ஒன்றிய அரசாங்கம் இது போன்ற நடவடிக்கைகளை வேடிக்கை பார்க்கக்கூடாது, தலையீடு செய்யணுங்கிறத வலியுறுத்தியும் இன்றைய தினம் 2 தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் ரயில் மறியல் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. இதற்கேற்ப நீலகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் மழையின் தாக்கம் அதிகமாக உள்ளது. கூடலூரில் இருந்து கேரளாவுக்கு பாயும் பாண்டி ஆற்றில் வெள்ளம் அதிகமாக செல்கிறது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். மேலும் பொதுமக்களும் ஆற்றுக்கு செல்லக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மழை தொடர்ந்து பெய்வதால் கடும் குளிர் நிலவுகிறது. மேலும் நீலகிரி மாவட்டம் முழுவதும் அனைத்து பள்ளிக்கூடங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் அமிர்தானந்தம் இவர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனுக்களை மாலையாக அணிந்து வந்து மனு அளித்தார். இந்நிலையில் சமூக ஆர்வலரான தன்னை கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த சிலர் கொலை செய்ய முயன்றதாகவும் இதுகுறித்து முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்துள்ளேன். இந்த புகாரின் பேரில் நான் வீட்டில் இல்லாத போது விசாரணைக்கு வந்துவிட்டு தான் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்துவிட்டனர். எனவே எனக்கும் எனது குடும்பத்திற்கும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு என்னை கொலை செய்ய முயன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்தார். என்னை திருப்பணி கொலை செய்யணும் என்று எனக்கும் குடும்பத்தாரி கொலை செய்யணும் என்று அந்த கூலிப்படை தொடர்ச்சியாக திட்டம் திட்டி வராங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேலே தரம் இல்லாத வேலைகளை செய்திருக்காரு. அது மீது சிறப்பு அதிகாரி கொண்டு அதை விசாரணை பண்ணி தான் அந்த ஃபண்டை வெளிப்படணும். அவர் சொந்த ஸ்கூலில் கொண்டு போய் கோவக்குளத்தில் 48 லட்சம் ரூபா உண்டான பணத்தை அவர் சொந்த யூஸ் பண்ணி இது பண்ணுறார். ஸ்கூலுக்குள்ளே புறம்போ கேட்டு இருக்கும். பக்கத்தில் வந்து 2.5 ஏக்கர் இருக்குது. அதை கோர்ட்டுக்காண்டி நான் மனு போட்டிருந்தேன். அதுவும் அவர் ஆக்கிரமிச்சிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பார் முதல் பெரிய தாளை வரை சுமார் 35 மீனவர் கிராமங்கள் உள்ளன. இவற்றில் சுமார் 10,000 மீனவர்கள் தினசரி கடலுக்கு மீன்பிடிக்க சென்று வருகின்றனர். இந்நிலையில் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை செய்தியின்படி இன்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் தூத்துக்குடி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் முன்பு எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டு மீனவ சங்க பிரதிநிதிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுகுன்றம் ஊராட்சியில் இயங்கி வரும் சிகேம் இந்தியா பன்னாட்டு தொழில் நிறுவனம் உலகத்தில் 26 நாடுகளில் இயங்கி வரும் நிலையில் இந்நிறுவனம் தனது CSR நிதியிலிருந்து சுற்றுப்புற கிராம மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறது. அதில் ஒரு பகுதியாக சிறுகுன்றம் அரசு நடுநிலை பள்ளி சிதிலமடைந்த நிலையில் அதனை புதுப்பித்தல் மற்றும் 2 புதிய வகுப்பறைகள் கொண்ட ஸ்மார்ட் கிளாஸ் கட்டிடம், விழா மேடை மற்றும் விளையாட்டு பூங்கா உட்பட 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு அரசு ஒப்புதலுடன் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி கட்டிடங்களை உலக சீக்கியம் குழும தலைவர் வின்சென்ட் ராய் திறந்து வைத்து மாணவர்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார்.